ஒரு காலத்தில் அசுரகுலத்தில் பிறந்த மாயா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, பெண்மணி அசுரகுருவா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இடத்திலே கல்விகளை கற்று வந்தாள். கற்று வந்தாள் அசுரகுருவா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். மாயா, மாயா செல்வத்தோடு வாழ்வாய், வாழ்வாய் பேரும் புகையோடு வாழ்வாய். ஆம் அப்படின்னு ஆசீர்வதித்தார், கொடுத்தார் ஆசீர்வாதம் கற்று. மாயை, மாயை ஐயா குருநாதா, குருநாதரே நாங்களும் அசுரகுலத்திலே பிறந்திருக்கிறோம், செல்வத்தோடு வாழ்வாய் என்று பரமரித்தாய் அறிந்திருக்கிறாய். இந்த தேவர் முன்னணியில் எப்படி செல்வத்தோடு வாழ முடியும், வாழ முடியும் அப்படின்னு வருந்தினார். ஆமா, நான் போய் காசியில் பார்த்தார், மாயா மாயா காசிவரை எழுகினால் செல்வத்தோடு வாழலாம், வாழலாம். காசிவர் எங்க இருக்கிறார், நைமாசாரணத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, அவரை அணுகினார், அணுகினார் செல்வத்தோடு வாழலாம் என்று கட்டளையிட்டார். அந்த மாயையானவள் அப்படி அந்த காசிபுரம் பார்ப்பதற்காக பலத்திரா சென்று பார்க்கிற போது கண்ண மூடி தவம் செய்து கொண்டிருக்கிறார் காசிபர். காசிபர் கண்ண மூடி தவம் செய்த போது மாயாயல் சிறந்தபடியால் தேவலோகம் போல் புதுமையாக்கினார், ஆக்கினார். காசிபர் கண் திறந்து பார்த்தார், பார்த்தார் கண்குலாவியது வனம், நிர்வனம் கண்குலாவியது வனம், வனம் இப்பேற்பட்ட வனத்தை தேவலோகம் போல் செய்திருக்கிறார், இருக்கிறார். நீ யாரப்பா, யாரப்பா நீ யாரம்மா என்று கேட்டார். கேட்டார் அந்த மாயை, நான் யாராயிருந்தால் உனக்கு என்ன, உனக்கு என்ன, உன்னுடைய வேலையை துவங்கலாம். ஆமா, மறுமுறையாக கண்ணை மூடி அகத்தை துவங்கினார், துவங்கினார். உடனே அந்த பெண்மணி பார்த்தார், பார்த்தார் தேவலோக பெண்ணை போல் உருவத்தை மாத்தி மாத்தி நடிகம் ஆடினாள், ஆடினாள். காசிபர் கண் திறந்து பார்த்து பார்த்து அந்த மாயையை மோகித்து மோகித்து அவள் மேல் ஆசையோடு, மாயா மாயா அம்மா இந்த தேவலோக பெண்ணை போல் தெரிகிறாய், உண்மையா நான் காமத்தை கடுமையானே என் ஆசையை பூர்த்தி செய்வாயா, செய்வாயா. அந்த பெண்மணி பார்த்தாள், ஆமா ஆனால் குருநாதா உன் ஆசையை நான் பூர்த்தி செய்ய வேண்டுமானால், ஆனால் ஒரு இரவுக்கு நாலு சாமம், நாலு சாமம் ஒரு நாளைக்கு எட்டு சாமம், பன்னெண்டு காலம் காலம் இரவு ஆறு காலம், நாலு சாமம், ஆமா பகல் ஆறு காலம், ஆறு காலம் நான்கு சாமம், நான்கு சாமம் இப்படி இருக்க அந்த பெண்மணியை பார்த்து பார்த்து அவர் காமத்தில் அடைய போட்ட காரணத்தினால் காரணத்தினால் நான் எப்படியெல்லாம் நினைக்கின்றனும் அப்படியெல்லாம் என்னை இணைவதாக இருந்தால் இருந்தால் உன் காமத்தை நான் பூர்த்தி செய்கிறேன் அப்படி என்றால் மாயை, மாயை. உடனே காசிபர் பார்த்தார், பார்த்தார் அவரோடு இருவரும் கூடினார்கள், கூடினார்கள். முதல் சாமத்திலே சூரபத்மன் பிறந்தான், ஆஹா சூரபத்மன் பிறந்தான். அவனோடு விருத்தன் ஆளாக இருக்க வேண்டும், வேண்டும். என் மகன் செல்வத்தோடு வாழ வேண்டும், வாழ வேண்டும். எப்படி வரத்தை குடி என்று கேட்டார், கேட்டார். அவர் ஆசைக்கு செய்ய செய்து ஏனுமான வரத்தை கொடுத்தார், கொடுத்தார். இரண்டாவது சாமம் நெருங்கியது, நெருங்கியது. அந்த மாயையானவன் ஒரு சிங்கமாகத்தானே பெண் சிங்கமாக உருமாறி உருமாறி அந்த காசிபுரம் முன்னே ஓடி நிற்க நிற்க அவரோ ஒரு ஆண் சிங்கமாக உருமாறி மாறி அன்பரை புரட்சி செய்தார், செய்தார். சிங்கமுகாசுரன் பிறந்தார், சிங்கமுகாசுரன் பிறந்தார். அவனுக்கும் அப்படியே வரத்தை பெற்றான், பெற்றார். மூன்றாவது சாமம் நெருங்கியது, நெருங்கியது. இருக்கக்கூடிய ஜீவராஜியில பெருத்த ஜீவம் யானை, யானை ஒரு பெண் யானையாகத்தானே உருமாறி மாறி அந்த காசிபுரம் முன்னே வந்து நிற்க நிற்க அவரோ ஒரு ஆணியாக உருமாறி மாறி புரட்சி செய்தார். அப்பேற்பட்ட செம்பிளி ஆடாக ஒரு மாதிரி அந்த காசிபுரம் முன்னே வந்து நிற்க நிற்க அவரோ ஒரு பெண் செம்பிளாக புரட்சி செய்தார். அதெல்லாம் ஒரு பெண் குழந்தை பிறந்தார், அவர் தான் அசுமுகி. அசுமுகி எப்படி பிறந்து தேவர்களை துன்புறுத்தி வந்தார்கள், வந்தார்கள். அப்படி துன்புறுத்தி வரும் காலத்திலே காலத்திலே அந்த தேவர்கள் யாவற்றமானவர்களும் துன்பம் தாழாமல் படிக்கு பிரம்மா தேவகோமான இடத்தில் முறையிட, முறையிட தேவகோமா பிரம்மாவிடத்தில் முறையிட, முறையிட பிரம்மதேவன் வைகுந்தநாதனாகிய நாராயணத்தில் முறையிட, முறையிட யாவற்றமானவர்களும் கைலாயபதியாகிய தந்தையாகிய பரமேஸ்வரத்தில் ஓடி வந்தார், ஓடி வந்தார். அப்பேற்பட்ட நேரத்தில் தேவரை இன்னல தீர்க்க வேண்டிய என்று என் தந்தையாகிய பரமேஸ்வரன் இந்த தேவரை இன்னலை தீர்ப்பதற்காக தன் நெற்றி கண்ணை திறந்தார், திறந்தார். அப்பேற்பட்ட நேரத்தில் அந்த பரமனிடம் நெற்றி கண்
அவர்களே, இந்த ஆறு பொறிய உங்க என்னடா தீர்க்கம் தீர்க்கம் அப்படின்னு பரமேஸ்வரன் கட்டளையிட்டார். ஆமா, தேவர்கள் பார்த்தார்கள், பார்த்தார்கள். இந்த ஆறு பொறியும் பூமியில் வந்த போது பூமாதேவி எழுந்து விட்டார். ஆமா தேவர்களே, ஆறு பொறியும் பூமியில் வந்த போது சுடலைத்தாளவில்லை, இந்த பொறிய அடித்து செல்லவில்லை என்றால் இந்த பூமியை நான் கைவிட்டுவிடுவேன் அப்படின்னு வருந்தினான். தேவர் பார்த்தார், ஏதாவது உலகம் அழிந்துடுவேன் என்று வாழ்வு தேவனி ஆக்கினி தேவனி வரவழைத்து இந்த பொறிய எப்படியாவது அடித்து செல்லுங்களப்பா அப்படின்னு தேவர் கட்டளையிட்டார். இருவரும் தோட்டி சென்றார். அவர்களால் முடியல, முடியவில்லை. சரகான பொய்கள் போட்டு விட்டார்கள். ஆமா, அப்படி போட்ட போது அந்த கெங்கையும் கொதித்த அளவில்லை. உடல் ஒன்றாக ஒன்றாகும், சிரம் ஆறாக ஆறாகும், 12 கரத்துடனே கரத்துடனே ஆறு மகனாக நான் காட்சியளித்தேன். ஆமா, தற்போதைய தாயாகிய சக்தி. ஆமா, அடியே மகனே மகா முருகா எப்படி ஆசைக்கும் அன்புக்கும் நேசத்திற்கும் அழைகள் திறந்தபடியால் சக்திவேல் சக்திவேல் முருகப்பெருமான் முருகப்பெருமான் எப்படி பலவாறாக நாம் அதை தவித்து வைத்து ஆர்வட வீட்டுக்கே நீ சொந்தக்காரனா இருக்கிறாய் இருக்கிறாய் மகனே முருகா முருகா தேவர்களுடைய எண்ணலை போர்க்குவதற்காக ஆமா நீ உருவாய் இருக்கின்றாய். அந்த தேவர் எண்ணலை தீர்த்துவாய் என்று கட்டளையிட்டார். தாய் கொடுத்த சக்தி வேலை எடுத்து எடுத்து மகேந்திராபுரி என்று சொல்லக்கூடிய சூரபத்மனுடைய நாடு நாடு சவிந்த மலையாகவும் குகையாகவும் அவனுடைய நாடு தெரியவில்லை தெரியவில்லை. திருவிழா செஞ்சாலும் யாரும் முடியிருந்தார். ஏ முருகா முருகா வீர மகேந்திராபுரி தெரிய வேணுமானால் தெரிய வேணுமானால் கவிஞ்ச மலையை நீ ஊடுருவ செய்ய வேண்டும். அப்படி ஒருவர் செய்தால் மட்டுமே வீரமகேந்திராபுரி அழிக்க முடியும் அழிக்க முடியும் அப்படின்னு கட்டளை. தாய் கொடுத்த சக்தி வளர்த்து தவிஞ்சமலை ஊடுருவ செய்தேன். சூரபத்மனோடு நான் சண்டை செய்தேன். ஆமா, கைகால் எல்லாம் வந்து விட்டது வந்து விட்டது. அரக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறார். வேலாயத்தான் இருக்கிறேன் இருக்கிறேன். கைகால் எல்லாம் சுவாந்து திகைத்து நின்று ஆமா அவர் எங்கிருந்து வருகிறார், இவ்வளவு கூடிய அசுரங்களை மடிக்கின்றோம் மடிக்கின்றோம் அப்படி என்று திகத்து வேண்டிய அண்ணாவாகிய விநாயகன் நினைத்தேன். நினைத்தேன் ஏ அண்ணா, முதல் கடவுளாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார். இந்த அசுரங்களை என்ன சம்மாரம் செய்தேன், கைகால் எல்லாம் சுரந்து விட்டது சுரந்து விட்டது. நீதான் என்னை வந்து பாதுகாக்க நான் நினைத்தேன். நினைத்து அது ஏன் என்றால் அந்த அசுமையை ஒரு முக்குக்கு 3000 கோடி பிள்ளையை பெற்றான் பெற்கக்கூடியவர் அவள் மல்யாந்த வாழ பாவனையாக பெற்பது. ஆமா, இந்த அசுரங்களை நான் மடிப்பது கைகால் எல்லாம் சோர்வு சோர்வு எப்படி சோர்ந்து விட்ட போது அண்ணாவாக விநாயகம் ஓடி வந்து ஓடி வந்து அந்த அசுமை என்று சொல்லக்கூடிய பெண்ணை பேசி பலபலமாக இருந்து இளவரம் ஆக்கி ஆக்கி அவை ஓடியில துதிக்கையில் தடுத்தினான் அமைக்கிறான். அப்போது அந்த அசுரங்களை மடித்து மடித்து சோரா பத்தனை என் சக்தி வேளால் இருப்பிடமாக புலம்பி வளர்ந்து சூரபத்மன் ஓடி வந்து முருகா என்னை கொண்டு விடாதே ஐயா, வாகனமாக வருகிறேன் அப்படின்னு அவேசம் கேட்டார். கேட்டார் ஒரு பாதி மயிலாகவும் மயிலாகவும் ஒரு பாதி சேவலாகவும் சேவலாகவும் எப்படியாகத்தான் அணுகிறது அந்த வாகனமாக கொண்டு. ஆமா, அந்த சூரங்களை மடித்த போது அனைத்து பேர்களும் முருகா முருகா உனக்கு அணுகலனாக நாங்க வருகிறோம் வருகிறோம் அப்படின்னு வரம்பெற்றார். ஆமா, அப்படி வரம்பெற்ற போது கண்டன் கால்பாடியா சூரன் ஆமா இரண்டு பேர்களும் அஷ்டகிரில் ஒருவனும் ஒருவனும் உதயகிரில் ஒருவனும் ஒருவனும் என் சக்தி வேலைக்காக பயந்து பயந்து கடலிலேயே மறைந்து விட்டார் மறைந்து விட்டார்கள். அப்படி தேவர் எங்களை கேட்ட போது தேவகோமா ஓடி வந்தார். ஓடி வந்து ஏது தேவர் எங்களை கேட்டபடியா என் மகனாகிய என் மகனாகிய தேவானை உனக்கு சீதனமாக கொடுக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தேவலோக பெண்ணு பெண்ணு ஆறு தேவானை ஆமா ஒரு தாய் வயிற்றிலே பிறந்து பிறந்து ஒருவரே மணக்க வேண்டுமே என்று என்னையே கோரி பூசித்தார்கள். ஆமா, இப்படி இருந்தால் மணக்க முடியாது. அமிர்தவல்லி சுந்தரவல்லி சுந்தரவல்லி இருவரும் சமூகானதிலே வந்து என்னை கோரி தவம் செய்தார் தவம் செய்தார். ஆனால் அமிர்தவல்லி பகவானுடைய அம்சத்திலே யானவயத்திலே பிறந்து பிறந்து
தேவஹோமனுக்கு நீ மகளா வளர்ந்து வா வா. ஆனா சுந்தரவள்ளி பகவானுடைய அம்சத்திலே மானுடைய பிறந்து நம்பிராஜனுக்கு நங்கமோகனுக்கு வள்ளியா வளர்ந்து வள்ளியா வளர்ந்து வா. மனக்கிளியா நீ இந்த வரம் அளித்தேன் அளித்தி அந்த வரத்தின் பிரகாரம் பிரகாரம் தேவானைய சீதன மகத்தை பெற்றி போற்றி திருவாக கஞ்சாரி ஆகிய நாரத மகாமுனிவரான் வள்ளிய காதலாமணம் புரிந்து பயணாபுரி வாசனா இருக்க வள்ளி வள்ளி தெய்வான சபேதனாக இருந்து இருந்து இந்த பயணாபுரி வாசன் பாதுகாத்து அடியனுக்காக பாஸ்பதாஸ்திரம் செய்வாயே அருள் செய்வாயே ஆருடைய பேர் என்றால் பாண்டியந்தல் கிராமத்தை இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி சக்தியுடைய அம்சத்தால் பிறந்த பிறந்த இந்த முருக பெருமான் பெருமான் ஆறு சக்தி ஆமா ஆறு சக்தி அம்சத்தை சேர்ந்துதான் முருகனாக பிறந்திருக்க பிறந்தது. அந்த அம்சத்தை கொண்ட முருகப்பெருமான் அருளினாலும் கிராம தேவதுடைய அருளினாலும் இந்த கிராமக்கள் யாவற்றமான பெருளும் நாட்டாமை கடற்காரர்கள் மற்றும் உள்ள மக்களால் கொடுக்கப்பட்ட லட்சமான ஆயிரம் கிருஷ்ணா உனக்கு சுபேஜயம். ஒருவனைய தெய்வம் என்று வேறு இல்லை இல்லை. உயிருடனே மேலாக உற்று பார்த்தால் கருவுடனே விந்து முதல் உருவம் ஆட்சி ஆக்கி கதிரவனோ உலகம் என்று பிரகாசித்து நிக்க நிக்க உருவான நட்சத்திரம் ஏழு உள்ள படி வேறு ஒன்றும் இல்லை அப்பா அப்பா அறிவான திருவேணி கேணிலாயும் பார்த்திரட சாரதிய பணி கோமி பணி கோமி யாருடைய பேனால் கொடுக்கப்படும் என்றால் காடியில் கிராமத்திலிருந்து ஐயனாய முருகப்பெருமானுடைய முதல் உற்சவமாகத்தானே இருந்து இருந்து இந்த அப்பன் ஐயனாய முருகனுக்கு தொண்டு செய்து வந்த வந்த ஐயனுடைய அருளத்தான வேணுமே என்று இன்னும் யாருடைய பேரால் கொடுக்கப்பட்டது பாடியந்தல் கிராமத்தில் வரக்கூடிய கதிரிவேல் என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணன் சேராப்பட்டை சேர்ந்த பஞ்சு கோயிலே வாசம் செய்து வரக்கூடிய சத்தியாகாண்ட குமார் குமாருக்காக கொடுக்கப்பட்ட லட்சம் பதினாறாயிரம் அவர் குடும்பத்திலே முத்து மகமாரி அம்மன் முருகப்பெருமான இருந்து அவர் உண்டில் எப்படி வளர்ந்தோ அது போல குடும்பம் ஒன்று கோடி ஒரு லட்சம் ஆக ஆளுடைய பேரால் கொடுக்கப்படுது பாடியந்தல் கிராமத்தில் வாசம் தரக்கூடிய ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணன் இந்த வஞ்சுகையைச் சேர்ந்த குமாருக்காக பதினாறாயிரம் அவர் குடும்பத்திலே முருகப்பெருமான பகவான் ஆகிய நாராயணமூர்த்தி இருந்து அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கோடி ஒரு லட்சம் கடம்பா வள்ளி தல் போன்.